லெட் அஸ் கோ பேக் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் ஸ்லைட். ஸோ இது இதெல்லாமே வந்து இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் அதை நான் கவர் பண்ணேன். இப்போ வந்து பவர் எப்படி நீங்க பவர் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பவர் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்க பவர் பண்ணலாம், இல்லைன்னா POW போட்டு என்ன நம்பர் அதோடைய பவர் அடுத்தடுத்து கொடுத்தீங்கனாலும் பவர் வந்துடும். சரியா? அடுத்தது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுக்கு SQRT அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம். சரியா? ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து SQRT ஆஃப் த நம்பர். ஆவரேஜ்க்கு வந்து ஆவரேஜ் ஆஃப் காலம். சரியா? ஆவரேஜஸ் ஆஃப் காலம் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர். ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு ஆல்ரெடி SQRTன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் டைப் பண்ணிட்டு அமௌண்ட் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ 50 ஸ்கொயர் ரூட் வந்து 7.07, 56 7.4. இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் வந்து ஐ ஹவ் கிவன் 10,000. ஸோ அதுக்கு 100 வந்துருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஈக்குவல் டு SQRT அப்படின்னு கொடுக்கணும். சரியா? ஐ டூ இட் ஒன்ஸ் அகேன். ஈக்குவல் டு நீங்கள் ஈக்குவல் டு போடல அப்படின்னா நீங்கள் இன்சர்ட் கூட பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஐ வில் ஹாவ் டு கோ அண்ட் சர்ச் ஹியர். ஸோ நான் வந்து ஐ வில் ப்ராப்ளி கோ டு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நான் கீழே வந்து ஐ கேன் டேக் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் போயிட்டு ஐ சூஸ் அ நம்பர் அண்ட் ஐ வில் கெட் இட். ஸோ நான் 12 நம்பர் கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் C2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஸ்கொயர் ரூட் வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட். அடுத்தது வந்து லெட்ஸ் டூ அ பவர். ஸோ இப்போ நான் வந்து பவர் 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, இந்த மாதிரி நான் பண்ணணும். எனக்கு இங்கே வந்து பவர் சிம்பிள் நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, POW பவர்னு சொல்லிட்டு நான் வந்து 1, அதாவது இந்த I2ல இருக்கிற வேல்யூ ஃபாலோட் பை 2 எனக்கு ஸ்கொயர் பண்ணும். ஸோ நான் இங்கே கேல வந்து 2 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, இது பவர் கால்குலேட் பண்ணுது. ஓகேவா? சரி, இப்போ இதை நான் இழுக்கும்போது என்ன ஆகும், கேன் சம்மன் டெல்? இப்போ நான் இதை ட்ராக் பண்ணும்போது இது எப்படி மாறும்? நான் ரெண்டாவது ரோக்கு ட்ராக் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, I3, K2 மாறி இருக்கு. ஸோ நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், POF I2, K1 இருக்கு. நான் இதை கீழே இழுக்கும் போது அது வந்து டிராக் ஆகி POW of I3, K2 மாறி இருக்கு. ஐ கிளியர்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, POW of I2, K1 அப்படின்னு, சரி, ஆர் K2 வச்சுக்கலாம். சரியா? இப்படி நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன். ஸோ இதை நான் வந்து ஆட்டோஃபில் பண்ணி டிராக் பண்ணும்போது அது என்னவா மாறுதுன்னா, POW of அது கீழே டிராக் பண்ணும்போது I3, K3 அப்படின்னு மாறுது. ஸோ எப்பவுமே நீங்க கீழே அப்படியே நீங்க வந்து டிராக் பண்ணும்போது அதை அடுத்த வேல்யூ போட்டு அது அப்படியே மாறிட்டு இருக்கும். இது ஒரே ரோல நான் கொடுத்துருக்கிறதுனால அது இட் வில் டேக் தட் ரோ ஒன்லி. ரோ மாறாது, நீங்க ஹரிசான்டலா இழுத்தாதான் மாறும். பட் வெர்டிக்கலா வந்து இந்த ரோ மாறிட்டே வரும். காலம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரீடைன் ஆயிடும், ரோ மாத்திரம் மாறிட்டே வரும். ஸோ இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இதுதான் வந்து ஆட்டோஃபில். ஆட்டோஃபில்லோடைய பர்பஸே என்னன்னா, நீங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை கீழே இழுக்கும் போது அது அப்படியே அடுத்தடுத்த ரோக்கு அந்த டேட்டாவை மாத்திட்டே வரும். ஸோ இப்போ வந்து நான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கேன் சம்மன் டெல் மீ வாட் ஷுட் ஐ டூ ஹியர்? இங்க வந்து நான் இந்த K2-ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த K2 மாறவே கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும், டாலர் சிம்பிள். தேங்க்யூ சோ மச் சார். நான் என்ன பண்ணோன்னா, என்னுடைய வேல்யூ, அதாவது இதை வந்து நான் இங்க டாலர் சிம்பிள் கொடுத்து மாத்தணும். ஸோ ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் இட். இது எப்பவுமே K1 இந்த 2 தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க மாத்தணும். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபார்முலாவை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா, K2-ஐ எப்பவுமே வந்து சேமாவே வைங்க, அதை மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் சேஞ்ச் இட். ஸோ என்னோட வேல்யூ இப்போ இப்படி இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஹவ் மேட் இட் டு POW I2. இந்த நம்பரை வந்து ஒரே நம்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்க, இதை மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டிராக் இட் நவ். இப்போ பாருங்க, ஸோ இது வந்து I2 மாத்திரம் மாறிட்டே வரும். அடுத்தது 2-க்கு போகும், அடுத்தது 3-க்கு போகும், 4-க்கு போகும், 5-க்கு போகும், 6-க்கு போகும். ஆனால் 2 வந்து அப்படியே இருக்கும். பவர் ஆஃப் 6, 6,2,
செவன் கமா டூ, எயிட் கமா டூ, நைன் கமா டூ அப்படின்னா என்ன அர்த்தம், பவர் ஆஃப் நைன் கமா டூனா நைன் ஸ்கொயர்ட் அப்படின்னு அர்த்தம், டென் கமா டூனா டென் ஸ்கொயர்ட், லெவன் கமா டூனா லெவன் ஸ்கொயர்ட். ஸோ இந்த மாதிரி யூ கேன் டூ யுவர் பவர். ஸோ இதுக்கு தான் வந்து ஐ வாண்டட் டு டெல் யூ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் அந்த டாலர் சிம்பிள். ஒரு வேல்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அது மாறக்கூடாது, எப்படி இழுத்தாலும் அது மாறவே கூடாது அப்படின்னா டாலர் சிம்பிள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்கொயர் ரூட் அண்ட் பவர். அடுத்தது வந்து ஐ வில் ஷோ யூ ஹவு டு ஃபைண்ட் ஆவரேஜ். ரொம்ப ஈஸி, ஈக்குவல் டு சைன் போட்டு ஆவரேஜ் போட்டு எந்த சைன் எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ சி டூலேருந்து சி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் போட்டு நான் வந்து ஈக்குவல் டு கொடுத்தேன்னா ஐ வில் கெட் அன் ஆவரேஜ். ஸோ மை ஆவரேஜ் இஸ் 46169. ஸோ இதுவும் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி கூட பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் இன்சர்ட் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் போட்டு யூ கேன் செலக்ட். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சிட்டே லாஸ்ட் ஐட்டம் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ டூ வேஸ் யூ கேன் டூ இட். இதுதான் ஆவரேஜ்.